நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். இன்றைக்கி ஒரு செய்தி இணையதளத்தில் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு அதிர்ச்சியாகி போச்சு. அந்த அதிர்ச்சியை உங்களிடத்தில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் கவனிங்க. அப்படி நான் பார்த்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருளை கடத்தி விற்கும் திமுக, போதைப் பொருளை கடத்தி விற்று காசு பார்க்கும் திமுக. தம்பி, ஆதாரம் இல்லாமல் கழகத்து மேலே வச்சுட்டு குற்றச்சாட்டு, கம்பி என்னுவேன், வேலூரா பாளையங்கோட்டையா முடிவு பண்ணிக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் விஷயம் என்னன்னாக்கா, அதை நான் சொல்லலை, செய்தி ஊடகங்கள் சொன்னவை. செய்தி ஊடகங்கள் சொன்னது மட்டும் இல்லாமல், செய்தி ஊடகங்கள் சொன்னதுன்னா அவதூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிடலாம். கட்சியினுடைய லெட்டர் பேடை என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், அதை சம்மந்தப்பட்ட நபரை கட்சியிலும் தற்காலிகமாக தூக்கடா அப்படின்னு தூக்கிவிட்டுச்சு. அப்படின்னா சலசலப்பு, கட்சியில் வந்தது உண்மை, நடந்த பிரச்சனை உண்மை, அவரை கட்சியிலும் தூக்கினது உண்மையாக இருக்குது. நம்ம அதில் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. கழகம் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது அவர். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர், சம்மந்தப்பட்ட நபர் என்ன பண்ணியிருக்காரு, சினிமா திரைப்படங்கள் எடுத்திருக்காப்ப, முற்போக்கு இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காப்புல. அந்த படங்களில் மிக முக்கியமாக உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்தினரும் சேர்ந்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட இந்த நபர் பார்த்தீங்கன்னா, முற்போக்கு இயக்குநர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கக்கூடிய இயக்குநர்கள் அந்த பேட்டி கொடுப்பாங்கல்ல இணையதளங்கள்லாம் போய், நான் வந்து இந்த பெரியாரிய மார்க்சிய லெனினிய கொள்கை அப்படிலாம் பேசிட்டு வாங்கல, அந்த கூட்டத்தவருடைய எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கப்பல. அப்போது இந்த நபர் எல்லாரோடையும் டச் இருக்கார். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை இவர் கடத்தி வைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. எப்படிங்க, தமிழகத்தின் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ஆளுகிற கட்சியின் மேலே குற்றச்சாட்டு, உடனடியாக கட்சி நம்பிடுச்சு, எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அவனை கட்சியிலிருந்து பொறுப்புல தூக்குறேங்க அப்படின்னு கைகளை விட்டுருச்சு. இதெந்த முடிச்சும் தெரிஞ்சுக்கணும், திமுக மாட்டிக்கிச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்டவனை கைகளை விட்டுட்டு எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி விட்டோம். இதான் நடக்குது. இந்த கட்சியில் முக்கியமான மந்திரி பதவியில் ஒருத்தன் திருடுறேன், 2G ஊழல் வழக்கு அப்படின்னா ஒத்திக்கிட்டு இருப்பாங்க. கலைஞர் டிவி தொடங்குறதுக்கு எங்கே இருந்தா பணம் வந்துச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறாங்க, மந்திரியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள கட்சியிலேருந்து நீக்கினா கட்சி உடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும், நம்ம பண்ண ஊழல் லஞ்சத்தெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க, அதனால் அவங்களை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விட்டு வச்சிட்டாங்க. இந்த போதைப் பொருள் கடத்தின ஆசாமி கூட ஒருவேளை திமுகவின் எம்எல்ஏ சீட்டு கேட்டு எம்எல்ஏவாக இருந்திருந்தாரோ, ஒரு எம்பியாவோ ராஜ்யசபா எம்பியாவோ இருந்தாலும் வச்சுக்கோங்க, இந்த கேஸ் அப்படியே வேற ரூபத்தில் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் உடன்பிறப்புகளே, கழக உடன்பிறப்புகளே, உங்களை சேர்த்த சொல்கிறேன், இந்த நாட்டில் திமுக தவறு பண்ணினா கழகத்துக்காக முட்டு கொடுக்குற பல யூடியூபர்ஸ் இருக்காங்க, எவனுமே பேச மாட்டான். திமுக தவறு பண்ணால் மௌனம் காக்குறாங்க, அந்த சமயத்தில் வேற ஏதாவது விஷயத்த பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஏதாவது ஒரு கட்சி வந்து நடத்தக்கூடிய சேனல், டிவி சேனல் இருக்கு இல்லையா, அந்த டிவி சேனலில் அந்த கட்சி வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ரொம்ப படுதோல்வி அடைஞ்சு பின்னுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் குறிப்புகளை போட்டுட்ருப்பாங்க. உதாரணத்துக்கு தேமுதிக இருக்குது, போன தேர்தலில் வந்து ரொம்ப பின்னோக்கி போயிட்டாங்க, அந்த தேமுதிகனுடைய அவருடைய சேனல்களில் பார்த்தீங்கன்னா சமையல் நிகழ்ச்சியை போட்டுட்ருக்காங்க. மதிமுகவுடைய மதிமுகம் பார்த்தீங்கன்னா சமையல் நிகழ்ச்சி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா உடனே மக்கள் வந்து நம்ம தலைவரை வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு வேற போட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த கூட்டம் என்ன பண்ண, திமுகவுடைய கூட்டம் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு, பெரிய ஊழல், பெரிய திருட்டு, சமூகத்துக்கு எதிரான செயலை செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக சம்மந்தப்பட்ட நபரை கட்சியிலும் தூக்கிட்டு, அவனுக்கு எங்களுக்கு இந்த சம்மந்தம் இல்லை, அது அவன் தனிப்பட்ட பிரச்சனை, அவன் தனியாக போய் திருடிட்டான், கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்திருக்கான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிக்கா கைகளை விட்டுட்டு இம்மீடியட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற பக்கம் விட்டாங்க. எப்படி வண்டிய பெரியார் அண்ணா அப்படின்னு விட்டுவாங்க. ஏன்னா சீமானதை பண்ணுறது பார்த்தீங்களா, பிஜேபி என்ன பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதிமுக என்ன பண்ணிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கவனத்தை திசைத்திருப்பாங்க. ஆனால் நாமெல்லாம் இதுக்கு உஷாராக இருக்கும், கவனத்தை திசைப்புலாம் நினைச்சோம், நாமெல்லாம் உஷாராக இருக்க வேண்டும். பொள்ளாச்சி அந்த வழக்கு, அந்த நபரை நம்ம நீதிமன்றத்தில் விசாரிக்க கூப்பிட்டு வராங்க. இந்த நியூஸை அடிக்கடி எடுத்து போடுறாங்க, போடுற வேறான் பார்த்தா சன் நியூஸ். சரி, எல்லாரும் போடணும் வைக்கணும், சரிதான். அங்கே பொள்ளாச்சி நடந்தது குற்ற சம்பவம் தான், பெண்களுக்கு எதிரான குற்றம் தான், பாலியல் குற்றம் தான், அதை விசாரிக்கணும் தான், எல்லாம் சரி. அதே சமயத்தில் இந்த போதைப் பொருள் கடத்தின இந்த பிரச்சனையை பற்றி பேசணுமா இல்லையா, அதே சன்னியூஸ் ஊடகம் பேசாது. ஏன் பேசணும், பேசினா மக்களுக்கு அதிமுக காலத்தில் எந்த மாதிரியான தப்பு நடந்துச்சோ அதை விட கொடுமையான தப்பாக திமுக காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது, ரெண்டு கட்சியுமே திருடர்கள் கட்சி தான் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேர்தல் சமயத்தில் ஓட்டு மாறி போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கட்சியில் நடக்கிற தவறுகள் எல்லாம் அப்படியே சின்ன தப்பு போல், அது ஏதோ விளம்பர இடைவெளிக்கு போட்ட மாதிரி சின்ன தப்பு போல் கண்டுக்கிடாதீங்க, சின்ன மிஸ்டேக், ஸ்மால் மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், ஏதாவது ஒரு சின்ன விஷயம்,
உதாரணத்துக்கு சீமான் அண்ணன் வந்து கூட்டணி வைக்கலாமா, என்கிட்ட கூட்டணி பேரம் பேசினாங்க, நான் அந்த அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி நியூஸில் பேசுகிறார். பேசின உடனே இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டு கூட்டணியில் இவர்கிட்ட பேரம் பேசுறது யாராக இருக்கும், எவ்வளோ கோடி தரன்னு பேசியிருப்பாங்க, தர மாதிரி பேசியிருந்தாங்க இவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அப்போ வேண்டாம்னு சொல்லிட்டாரோ அண்டர் டீலிங்கில் கொடுத்துருப்பாங்க, எங்களை எதிர்த்து போகக்கூடிய வேட்பாளர் டம்மியாக போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருக்கு வந்து எவ்வளோ பேசியிருப்பாங்க, எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, எப்படி இப்படியெல்லாம் செய்திகளை போட்டு பேசுகிறாங்க. ஏன்னா திமுக இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்குது, இவ்வளோ பெரிய திருட்டை பண்ணியிருக்கு, இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கு, எவ்வளவு பேசலை, பேச மாட்டாங்க. அப்போ சோசியல் மீடியாவில் இருக்கிற நாம தான் பேசியாகணும், மக்களாக இருக்கிற நாம மறந்துடும். நமக்கு நிறையா மறதி உலகத்தில் இருக்குது, உங்களுக்கு மறதிக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு 7 கண்டெய்னர் லாரி தமிழகத்தை கிராஸ் பண்ணி போச்சுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு 3 கண்டெய்னரை பிடிச்சாங்க, மிச்சம் 4 கண்டெய்னர் எங்கே போச்சுன்னு தெரில, எப்படியோ போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அந்த 3 கண்டெய்னருக்குள்ளே பணம் தான் ஃபுல்லாக இருக்குது, எப்படிங்க 3 கண்டெய்னர் நிறையா ஃபுல்லாக பணம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு துணை இராணுவ பாதுகாப்பும் போட்டாங்க. சம்பவம் நடந்துச்சு ஞாபகம் இருக்குதா, மறந்துட்டீங்கல்ல, அதை நினைவுபடுத்துறேன், நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியவருங்க. 3 கண்டெய்னர் நிறையா பணம் இருக்குதுதான், இந்த 3 கண்டெய்னர் நிறைய இருந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு துணை இராணுவத்தை போட்டு கிட்டத்தட்ட 3-4 மாதம் பாதுகாத்தாங்க. அதை சன் டிவியில் நியூஸில், அந்த நியூஸில், இந்த நியூஸில், எல்லா நியூஸ்லேயும் போட்டாங்க. திமுக விவாத பொருள் ஆக்கிச்சு, இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு, அந்த அம்மாவும் செத்து போச்சு, அதுக்கப்புறம் ஆட்சி மாறியாச்சு, என்ன அதுக்கப்புறம் யார் அந்த கட்சியை 2-3 உடஞ்சாச்சு, திமுக ஆட்சி பிடிச்சாச்சு. இப்போ வரைக்கும் அந்த கண்டெய்னரில் இருந்தது என்ன, அது பணம் தான் அப்படின்னா யாரோட பணம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பணம் சொன்னாங்க, நாங்கள் இவ்வளோ பெரிய பணத்தில் அப்படி எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பணம் தான், நாங்கள் என்னடா பணத்தை இப்படி எடுத்து போகிற வெண்ணைகளா போங்கடா அப்படின்ட்டாங்க. அப்போ இது வரைக்கும் நிதியமைச்சர் யாரோட பண்ணடா, என்னடா பிரச்சனை, எதுடா அப்படின்னு கேட்கல. ஏங்கண்ணா அதுக்கு ஒரு பதவிக்கு வந்து அதனால் என்கொயரி பண்ணுவோங்க அப்படின்னு சொல்ல, திமுக அதை என்கொயரி பண்ணலை. சரிங்க, 3 கண்டெய்னர் மாட்டிருச்சு, அதோட டிரைவர்ஸ் மாட்டிட்டாங்க, வண்டி நம்பர் இருக்குது, வண்டி எவ்வளோ தெரியுமில்ல, இவ்வளோ பெரிய இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, அந்த வண்டி எந்த பேர் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது, எந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது, லோடு எங்கேருந்து வந்துருக்கு, எங்கேருந்து போயிருக்கு தெரியாதா, கண்டெய்னர் நிறையா பணம் கொண்டு வந்திருக்காங்க, அதில் GPS கேமரா மாட்டிருக்க மாட்டானா, இல்லை GPS டிராக்டர் மாட்டிருக்க மாட்டானா, எவன் தான் அதை சென்ட் பண்ணியிருக்கான், எவன் இந்த லிஸ்டிங் அங்கேருந்து பார்த்துட்ருக்கான், எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, எவன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு இந்திய போலீஸால் கண்டுபிடிக்க முடியாது, ஸ்காட்லாந்து யார்டு கண்டுபிடிக்க முடியாதா, அவங்களால முடியும் ஆனால் பண்ணலை. இப்போ 3 கண்டெய்னர் மாட்டிருக்கு, மிச்சம் 4 கண்டெய்னர் எங்கே போச்சு, மிச்சம் போனது எங்கே, எத்தனை கோடி பணம், எவன் பணம், எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சி இந்த அரசாங்க மக்களுக்கு சொல்லியிருக்குதா, சொல்லாது. ஏன், நாமெல்லாம் முட்டாளர், எப்படி முட்டாளர்கள், டாஸ்மார்க்கை திறந்தது திமுக தான் அப்படின்னு தெரியாமலே நாம் என்ன செய்கிறோம், மற்ற கட்சிகளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே திமுகவை எதிர்த்து பேசும்போது ஆமாங்க அதிமுக டாஸ்மார்க்கை மூடவங்க அப்படின்னு திமுக பேசும்போது நாமாங்க கை தட்டுறோம். அதே ஆட்சி முடிஞ்சு, அதிமுக ஆட்சி முடிஞ்சு, திமுக ஆட்சி வந்த உடனே மறுபடியும் டாஸ்மார்க்கை பற்றி யாருமே பேசாமல் இருப்பாங்க, நம்மளும் பேசாமல் இருக்கும். திருப்பி அதிமுக ஆட்சி வந்தோம்னா மறுபடியும் டாஸ்மார்க்கை மூடணுங்க அப்படின்னு மக்கள் பேசும்போது, இந்த போலி போராளிகள்லாம் பேசும்போது நாமளும் ஆமாம் மூடணுங்க அப்படின்னு கேட்டுட்டுருவோம். நம்மளை முட்டாளாகவே வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த போதைப் பொருள் கடத்தல், கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருளை கடத்தியிருக்காங்க திமுக காரவங்க, கையங்களோ மாட்டிக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தை மறைச்சி நம்ம இடத்துல வேறு வேறு புது புது பிரச்சனைகளை கிளப்புவாங்க, நடிகர் பிரச்சனைகளை கிளப்புவாங்க, நடிகர் பிரச்சனையை கிளப்புவாங்க, கிளப்பி நம்மளை மறக்கடிச்சுவாங்க. செம்பரம்பாக்க ஏரியை திறந்து விட்டப்போ சிம்புவோட பாட்டை போட்டாங்க, ஞாபகம் இருக்கவங்களுக்கு, சிம்பு அனிருத்து ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க, போட்டு விட்டு சிம்புவோட இமேஜை டேமேஜ் பண்ணி அதிமுக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிச்சு. இப்போது அந்த சிம்புவோட பாட்டை எவன் ரிலீஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியல, செம்பரம்பாக்க ஏரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, சென்னைக்காரங்களுக்கு, சென்னைக்காரங்களுக்கு ஊரில் நடக்கிற பிரச்சனை எப்படி ஞாபகம் இருக்கும். சரி, இப்போது அவங்க புரிஞ்சு நான் சொல்ல வந்தது என்னென்னு, ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய மறதி தான் இவங்களோட பிஸ்னஸ், நம்மளுடைய மறதி தான் இவங்களோட அரசியல். இந்த அரசியல் ஆட்டத்தில் எதை வேணாலும் நீங்கள் மறங்க, ஓட்டு போடும்போது தக்காளி இந்த 3 கண்டெய்னரில் என்னடா இருந்துச்சு, 3 கண்டெய்னர் நிறைய பணம் தான் அப்படின்னா எவன் பண்ணாது, எவனுமே இது வரைக்கும் கேட்கலன்னா, நான் வாழ்நாள் முழுமைக்கு உழைக்கிறேன், என்னால் ஒரு சூட் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு சின்ன சூட் கேஸ் அளவு கூட என்ன பணம் சேர்க்க முடியலை, கண்டெய்னர் நிறையா பணம், எவனுமே கேட்காத பணம், அப்போ இவ்வளவு பணம் கேஷ் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்கன்னா இவனோட சொத்து வச்சுருப்பீங்க, யாருக்கடா பணம், எங்கடா போச்சு, மிச்சம் கண்டெய்னர் என்னடா ஆச்சு, இந்த பணத்தை எவனுமே கிளைம் பண்ணல அப்படின்னா துணை ராணுவம் போட்டிடா, அவங்க சம்பளம் கொடுத்தா, ஏன் வரிப்பணத்தில் வேணா கொடுத்தேன், இதை கூட கண்டுபிடிக்கணும்ல எல்லா கவர்மெண்ட்டு. அப்போது இந்த கவர்மெண்ட்டெல்லாம் சீட்டிங் பண்ணுறாங்க, மக்களை ஏமாத்துறாங்கிற அந்த ஒரு மினிமம் ஒரு மினிமம் பேசிக் நாலேஜை வச்சாவது ஓட்டு போடுங்க. ஏவன் என்ன மயிரை வந்தால் எனக்கு என்ன, எல்லோரும் ஏமாத்துக்காரங்க, நான் நோட்டால் தாங்க பிடுங்குவேன் அப்படின்னா
தயவு செஞ்சு நோட்டாவது பிடுங்கி தொலைங்க. ஏன்னா அட்லீஸ்ட் நோட்டாவில் போடுற அளவுக்காவது நம்ம ஊர் மக்கள் கொஞ்சம் அறிவாது வரட்டும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அந்த ஓட்டே போட மாட்டேன் நினைக்கிறாங்கல்ல, அந்த முட்டா புண்ணாக்குகளை பார்த்து சொல்லுங்க, பிள்ளையாவது நீயே பத்துக்குவே இல்லை வேண்டாவது கொடுத்து பத்துக்குவேன்னு கேட்டுடுங்க. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தயவு செஞ்சு ஓட்டு போடுறதுன்னு சொல்லுது. நீங்கள் ஓட்டு போடாத ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி 2000 கோடி 3000 கோடிக்கு போதைப் பொருட்களை கடத்துறாங்க. பை நாட்டுக்குள்ளே போதைப் பொருட்களை விற்று அதன் மூலமாக சினிமா படம் எடுக்கிறாங்க, புத்தகம் எழுதுறாங்க, அவார்டு வாங்கிக்கிறாங்க. என்னடா இந்த ஆட்சி மாறணும்னு சொன்னால் நீங்கள் ஓட்டு போடணும். சரிங்க, இது மாத்தியாச்சு, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி அப்படியா அப்படின்னு கேட்டால் அவங்களும் திடந்தனே கூவத்தூர் ரெசார்ட்டில் போய் உட்கார்ந்தானங்க. எம்எல்ஏ யாருன்னு எம்பியார் டிசைட் பண்ணாங்க, கூவத்தூர் ரெசார்ட்டில் உட்கார்ந்தானங்க, முதலமைச்சர் யாரும் டிசைட் பண்ணாங்க. நீங்கள் ஓட்டு போட்டால் உங்களுக்கு முதலமைச்சர் வந்தாங்க. நீங்கள் ஜெயலலிதா அவங்க வரணும் ஓட்டு போட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஓபிஎஸ் வரணும் முதலமைச்சர் ஓட்டு போட்டீங்களா. எடப்பாடி உங்கள் ஆள் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா. ஒரே ஓட்டில் 3 முதலமைச்சர் வந்தாச்சு போன பீரியடில். நாம் கொஞ்சம் உஷாராகலன்னா இந்த நாட்டில் அரசாங்கத்தில் இருக்கிற எம்பி எம்எல்ஏக்கள் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. எப்படி உஷாராக இருக்கணும், இந்த ஒரு ஓட்டு இருக்குல்ல அதை போடுறது மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும். மண்டைக்குள்ள மூளை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி யோசிக்கணும். சங்கிகளுக்கு அது இருக்காது, சாணி தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஊப்பிகளுக்கு அதுதான் இருக்கும். ஆனால் படித்த உங்களுக்கு நிறையா இருக்கும், படித்த நீங்கள் ஓட்டு போடணும். நான் பெரிய பணக்காரன், எனக்கு ஓட்டெல்லாம் தேவையில்லை, அதுக்குலாம் டைம் இல்லை அப்படிங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்கள் சொத்தெல்லாம் பிடிங்க வேண்டியதான். உங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற நிலையிலேருந்து உங்களோட பாக்கெட் இருக்கிற எல்லா பணமும் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நிலையில் இருப்பீங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வருதுங்க, நிறைய பணம் வச்சுருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கீங்க, அது எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு பாலிசி கவர்மெண்ட் கொண்டு வந்து எடுத்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க. அட முட்டா பய கவர்மெண்ட் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிச்சேன்னு சொல்லுவீங்களா இல்லையா. அப்போது உங்கள் பணம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு நீங்கள் இழுத்துறேன்னு கவர்மெண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு போகிறது இல்லை, வருதில்லை. அந்த பாலிசியை கவர்மெண்டால் முடிக்க முடியுமா முடியாதா, முடியும். அப்போ கவர்மெண்ட்டுங்கிறது அல்டிமேட் பவர், அதை டிசைட் பண்ணுற அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை டிசைட் பண்ணாமல் எவன் வந்தாலும் எனக்கு என்ன அப்படிங்கிற முடிவோடு ஓட்டு போடாமல் இருக்கிறீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நேரம் இருந்துச்சுன்னா ஓட்டு போடுங்க, ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற வினாச்சும் கூப்பிட்டு ஏய் ஓட்டு போட்டியா அப்படின்னு கேட்டு ஓட்டு போட வைங்க அப்படின்றது தான் ஒரு சராசரி இந்திய குடிமகனாக உங்களிடத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி.